श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किक केसरी वेदान्ताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि भगवतः प्रतिघो हृदि मास्मभूत् समुदयद् वृजिनेषु जनेष्विति अवहिता जगदम्बहितायनः हृदयमेव हरेरधितिष्ठसि. அதாவது வக்ஷஸ்தலாவஸ்தான பத்ததி அவஸ்தான ஸ்தபகம்ன்றதாக தாயார் எதுக்கு வக்ஷஸ்தலத்துல ஏழு இருக்கார்ன்றத பத்தி காரணத்தோட ரொம்ப அற்புதமான வர்ணனைகள் இந்த ஸ்தபகத்துல. அதுல இந்த பர்டிகுலர் ஸ்லோகத்துல காரணமே சாதிக்கிறார், எதுக்காக அங்க ஏழு இருக்காள் தாயார் ஹிருதயத்துல அப்படின்னு காரணம் சாதிக்கிறார். பகவதா பிரதிகா ஹிருதி மாஸ்ம பூத், மாஸ்ம பூத்னு ஒன்னா கூட வச்சுக்கலாம். சமுதய விரஜினேஷு ஜனேஷு இதி அவஹிதா ஜெகதம்ப ஹிதாய நஹா ஹிருதயம் ஏவ ஹரேஹே அதிதிஷ்டசி. அப்படி பதட்சேதம் ஜெகதம்பன்றதாக சம்போதனம். ஹே ஜெகதம்பன், இந்த இடத்துல காரணத்தோட தான் அந்த சம்போதனம் கூட வருது. ஏன்னா எல்லா ஜனங்களையும் காப்பாற்றணும், ஜெகத்துக்கெல்லாம் தாயானவள், ஜெகத்துல எல்லாரையும் காப்பாற்றணும். ரொம்ப முக்கியமான காரியம் அது, கஷ்டமான காரியமும். அந்த ஏன்னா இவா ஏன் கஷ்டம்னா ஜனங்கள் பாபத்தை பண்ணிட்டே இருக்கு, அப்படியும் பெருமாளிடத்துல எப்படியோ தாக்கு பிடிச்சு அவள் அந்த காரியத்தை பண்ணி ஜனங்கள் எல்லாம் தன்னுடைய குழந்தைகளை காப்பாத்தணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சமுதயத்வர்ஜினேஷு ஜனேஷு பிரதிதினம் வளர்ந்து கொண்டே இருக்கின்ற பாபங்களை உடைய ஜனங்கள், சமுதயத் உதயம், உதய சமுதயத் உதயத்னா என்ன அர்த்தம், அதிகமாயிட்டே இருக்கணும், அபியுதயம் அப்படின்னு பார்ப்போம். அந்த மாதிரி அபியுதயம்னா நல்லது, இந்த விருஜினம் பாபம், விருஜினம்ன்றதுக்கு பாபம் நடத்தும், பாப்பங்கள்லாம் சமுதாயம் ஆயிண்டே இருக்கு, நாளுக்கு நாள் பாப்பங்கள் விருத்தியாயிண்டே இருக்கிற அப்படிப்பட்ட ஜனங்களை, டு ஹூம் பாப்பம் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த ஜனங்களுக்கு சமுதயத்விருஜினாகா அப்படின்னு. தேஷு சமுதயத்விருஜினேஷு ஜனேஷு, ஜனேஷுக்கு அப்ஜெக்டிவ் சமுதயத்விருஜினேஷு, எழுச்சி பெற்ற பாபங்களை கொண்ட ஜனங்கள். பகவதஹா பகவானுக்கு அவர்கள் விஷயத்தில் வைஷைகி சப்தமின்னு சொல்லுவா, சமுதயத்விருஜினேஷு ஜனேஷு விஷயே அப்படின்னு அர்த்தம். பகவதா பகவானிற்கு ஹிருதி ஹிருதயத்தில் பிரதிகா அத்தியதிகமான கோபமானது மாஸ்மபூத்து இருக்கக்கூடாது என்று இதி என்று, இதினாலே என்று அர்த்தம். இதி நகா ஹிதாய நம்மளுடைய ஹிதத்திற்காக அவஹிதா மிகவும் சாவதானமாக, சாவதானம்னா ரொம்ப அதில் ஒரு 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 கவனத்தோட கவனத்துடன், ஹரேஹே ஹிருதயமேவ அதிதிஷ்டதி. ஏன்னா பாத்துக்கூடா இந்த இடத்த பாத்துக்கூடன்னா கரெக்டா அதனுடைய என்ட்ரன்ஸ்ல உட்காந்து தானே பாத்துப்பா, அந்த மாதிரி அவருடைய ஹிருதயத்துலதான் கோபம் வரப்போறது, அந்த இடத்துலயே போய் உட்காந்துட்டா இந்த வரவிடாம கோபத்தை வரவிடாம தடுக்கணும்னுட்டு. ஹரேஹே ஹிருதயமேவ அதிதிஷ்டசி, பெருமாளுடைய ஹரேஹே பெருமாளுடைய ஹிருதயத்தையே போய் ஆசிரியச்சிருக்கிற, அதுலயே உட்கார்ந்துட்டு இருக்க, அதுலயே வீட்டிருக்கிறாய், அதில் வீட்டிருக்கிறாய்ன்றதுல ஹிருதயே திஷ்டசின்னு தான் வரும். ஆனா அதின்ற உபசர்க்கம் வந்ததுன்னா ஹிருதயம் அதிதிஷ்டசின்னு சொல்லணும் அப்படின்னு ரூல் இருக்கு. ஏன்னா வைகுண்டே அத்தியாஸ்தே ஹரிஹி, அத்தியாஸ்தே வைகுண்டம் ஹரிஹி, வெறும் ஆஸ்தே நடந்ததுன்னா வைகுண்டே ஆஸ்தே வைகுண்டே சேத்தேன்னு சொல்லணும். வை அதிசேத்தே அத்தியாஸ்தேன்னு அதி வந்துருத்துன்னா அத்தியாஸ்தே வைகுண்டம் ஹரிஹி, அதிசேத்தே வைகுண்டம் ஹரிஹி அப்படின்னு சொல்லணும்னு ரூல் இருக்கு. அதிசயிங் தாசாம் கர்மன்ற சூத்திரத்தினால அது சொல்லப்படுறது, அதை இங்க உபயோகப்படுத்துறாரு அந்த வியாக்கரண நியமத்தை. ஹிருதயமேவ அதிதிஷ்டசி, ஹிருதயம் அந்த தித்தியா விபத்தி வந்திருக்கு. சோ அன்பயம் வந்து ஜெகதம்ப சமுதய பிரஜினேஷு ஜனேஷு விஷயே பகவதா ஹிருதி பிரதிகா மாஸ்மபூத் இதி நகா ஹிதாய அவஹிதா துவம் அப்படின்னு அர்த்தம். துவம்னு வச்சுக்கணும் அதுல இல்லைன்னா கூட, ஏன்னா அதிதிஷ்ட சீன் இருக்கு, சி வந்ததுனாலே அது உத்தம மத்தியம புருஷன் தானே. ஹரேஹே ஹிருதயமேவ துவம் அதிதிஷ்ட சி, அதுலேயே அமர்ந்திருக்கிறாய் என்று அர்த்தம். இப்படியாக இந்த ஸ்லோகத்துல எதுக்காக அங்க உட்காந்துட்டு இருக்கா, நம்மளை காப்பாத்துறதுக்கு தான். நம்ம பண்ற பாப்பங்கள்லாம் அவ்வளோ அதிகமா இருக்கிறதுனால நம்மளை ஒழுங்கா காப்பாத்தணும்னா அவன் அங்க போய் உட்காந்துக்கணும், அந்த இடத்த போய் கரெக்டா அங்க வீட்டு இருக்கிற ஆள் நம்மளை காப்பாற்றுவதற்காக நடத்தும். பனிசைல பதே ஸ்வமிந்திரே பவசி பிராணசமேதி சாம்பிரதம் அமுனா பவதீயத ஸ்வயம் ஹிருதயே பிராணபதே நிவேசிதாம். மறுபடியும் ஒரு தடவை வாசிக்கிறேன். பனிஷைல பதே ஸ்வமிந்திரே பவசி பிராண சமேதி சாம்பிரதம் அமுனா பவதீயத ஸ்வயம் ஹிருதயே பிராணபதே நிவேசிதாம். பனிஷைல பதேஹே துவம் இந்திரே பவசி, துவம் வந்திருக்கு பவசி வந்திருக்கு பாருங்க, பவசி பிராணசமா இதி சாம்பிரதம்
நீ பெருமாளுக்கு பிராணனுக்கு ஈக்குவல் அப்படின்றது ரொம்ப கரெக்டான விஷயம், பொருத்தமான விஷயம். சாம்பிரதம்னா யுக்தம், பொருத்தம்னு அர்த்தம். சாம்பிரதம்ன்றதுக்கு ரெண்டு அர்த்தம். சாம்பிரதம்ன்றதுக்கு தற்பொழுதுன்னு அர்த்தம், ஒரு அர்த்தம் தற்பொழுது, தற்பொழுது உள்ள நிலை அப்படின்னு சொல்லச்சா சாம்பிரதம். இன்னொரு சாம்பிரதம்க்கு அர்த்தம் யுக்தம்னு அர்த்தம், கரெக்ட்னு அர்த்தம். அதனால ஒரு கவி என்ன பண்றார், தண்டின்ற கவி, தஸ்மாத் அஸ்மாக்கம் யுத்தம் சாம்பிரதம் அசாம்பிரதம் அப்படின்னு பிரயோகம் பண்ணி காமிக்கிறார். அதனால இப்ப அதாவது எதிரியானவன் ஒரு தெய்வ பலத்தை தன் வாங்கிட்டு யுத்தத்துக்கு வரான், அவன் இத்தனால் பிரமாதமாக உபாசனை பண்ணிட்டு வரான், அதனால அவன் ஜெயிச்சுடுவான். தஸ்மாத்து அஸ்மாக்கம், அதனால் நமக்கு, தஸ்மாத்து அஸ்மாக்கம்ன்றலையும் இந்த ஸ்மாவை போட்டு, தஸ்மாத் அஸ்மாக்கம் சாம்பிரதம் யுத்தம் அசாம்பிரதம், இப்பொழுது சாம்பிரதம்ன்றதுக்கு தற்பொழுது, யுத்தமானது அசாம்பிரதம் அயுக்தம், இது வந்து பொருத்தம் இல்லை. சாம்பிரதம் யுத்தம் அசாம்பிரதம்ன்றதாக பிரயோகம் பண்ணி காமிக்கிறார் அவர். தஸ்மாத் அஸ்மாக்கம் யுத்தம் சாம்பிரதம் அசாம்பிரதம் அப்படின்னு, அசாம்பிரதம்னா அயுக்தம், இந்த இடத்துல யுக்தம்னு அர்த்தம். பனிஷைலபதேஹே துவம் இந்திரே பவசி பிராணசமா, பனிஷைலபதியான அந்த சேஷ சைலம் இருக்கே, பனிஷைலம்ன சேஷ சைலம், அந்த சேஷாத்ரி இருக்கே, அந்த மலை இருக்கே, அந்த மலையில இருக்கிற துவம் சேஷ, அவனுடைய அந்த அந்த சேஷாத்ரி பத்தி இருக்காரு, விஷசைல பத்தின்ற பாருங்க, சேஷாத்ரி பத்தி பனிஷைல பத்தி இருக்காரு அவருக்கு, ஹே ஹே இந்திரே துவம் பிராணசமா, நீ வந்து பிராணனுக்கு ஈக்குவல் அவர் அவருக்கு என்று 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 சொல்லப்படுவதானது எந்த ஒரு விஷயம் உண்டோ அது சாம்பிரதம், அது கரெக்டான விஷயம்தான். அமுனா அந்த பனிஷைல பத்தியால் பவதி நீயானவள் ஸ்வயம் ஹிருதயே பிராணபதே நிவேசித்தா, ஹிருதயம் எதிரான அது பிராணன் இருக்கிற இடம் தான் ஹிருதயம், ஹிருதி பிராணஹான்ட்டு ஹிருதயம், ஹிருதயத்து உள்ளதான் பிராணமா பிராணவாயுவானது இருக்குன்னு சொல்றோம், பிராணன் இருக்குன்னு சொல்றோம். ஹிருதி பிராணஹா குதே அபானஹான்னு ஸ்லோகமும் சொல்றது, ஹிருதி பிராணம் இருக்கு ஹிருதயத்துல, அந்த ஹிருதயத்துல கரெக்டா பிராணபதே நிவேசித்தா, நீ பிராணசமான்னு சொல்ற லோகத்துல எல்லாரும் பிராணனுக்கு ஈக்குவல், பெருமாளுக்கு பிராணனுக்கு சமம் தெரியுமோ அப்படின்னு சொல்ற யுக்தியானது கரெக்ட், அப்படின்னு சொல்ற உக்தியானது கரெக்டு அப்படின்னு சொல்றத சொல்லானது கரெக்டு. ஏன்ன எதகா அமுனா இந்த பனிஷைல பத்தியால் ஸ்வயம் துவம் தானாகவே நீ, எதகா எந்த காரணத்தினால், ஹிருதயே ஹிருதயத்தில் பிராணபதே பிராணன் இருக்கும் இடத்தில் நிவேசிதா வைக்கப்பட்டாய், அதனால பிராணசமான்னு சொல்றது லோகத்துல கரெக்டா இருக்கு, நீ எனக்கு பிராணனுக்கு சமானம் நம்ம கூட சொல்லுவோம் எல்லாரும் அவ வைஃப்ண்ட என்ன, ஆனா நம்ம ஹிருதயத்திலேயே வச்சுக்க முடியும் அதுக்க, ஆனா பெருமாள் பாருங்க பிராணசமான்னு சொன்னார், அதே மாதிரி பிராணன் இருக்க இடத்துலயே ஹிருதயத்திலேயே வச்சுட்டு இருக்க தாயாரு, அப்படி பண்ணி காமிச்சதுனாலதான் தலையில தூக்கி வச்சுன்னு கொண்டாடுறான்னு நம்ம லோகத்துல சொல்றோம், ஆனா ஹிருதயத்துல தூக்கி வச்சுன்னு கொண்டாடுறது ஒருத்தரே ஒருத்தர் தான் லோகத்துல, ஹிருதயத்துல இருக்கணும் எப்பவும், அவர் வந்து அவர் வந்து என்னுடைய ஹிருதயத்துல இருக்காரான்னு பாக்கணும் இல்லையா, அது வந்து லோகத்துல உண்டு, அதுவும் உண்டு லோகத்துல ஹிருதயத்துல தான் வச்சுட்டு இருப்பா எல்லாரும். நாயிக்கையை ஒத்தி சொல்றா, ஒரு நாயிக்கை மந்தம் ஜல்ப மெதுவா சொல்லு, மந்தம் சம்ச நீச்சை சம்ச ஹிருதிஸ்திதோகினனுமே பிராணேஸ்வர சுரோஷ்யதி, ஹிருதயத்துல இருக்கிற பிராணேஸ்வரன் கேட்டு போறான் அப்படின்னு, அதாவது அவ்வளோ ஹிருதயத்துல வச்சுட்டு இருக்கிறது பெரிய விஷயம். அதனால தாயார வந்து பெருமாள் எதுக்குடா ஹிருதயத்துல வச்சுட்டு இருக்காருன்னா, லோகத்துல எல்லாரும் பிராணசமா பிராணசமான்னு சொல்றாளோ இல்லையோ அதை பண்ணி காமிக்க வேண்டாமோ, பிராணன் இருக்க இடம் இது ஹிருதயம், அந்த இடத்துல வச்சுட்டு பிராணனுக்கு ஈக்குவலா இருக்கும், என்னுடைய பிராணன் எங்க இருக்கோ அதே இடத்துல தாயார வச்சாதான் பிராணசமானு ஆகும், இல்லைன்னா பிராணசமானு வாக்கால சொல்லிண்டு வெளியில வேற மாதிரி இருந்தா என்ன பண்றது, அதனால பிராணசமானு சொன்னது யுக்தம், யுக்தி யுக்தம் ஹிருதயே பிராணபதே நிவேசிதா அப்படின்னு சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. அந்த ஸ்லோகத்தை மறுபடியும் ஒரு தடவை வாசிக்கிறேன், அன்பையமும் சொல்றேன். இந்திரே துவம் பனிஷைல பதேகே பிராணசமா பவசி, நீ பனிஷைல பத்தியான பெருமாளுக்கு பிராணசமையாக இருக்கிறாய், இதி சாம்பிரதம் என்ற விஷயமானது பொருத்தமானது. எதகா எதனால் அமுனா அந்த பெருமாளால் பவதி நீயானவள் ஸ்வயம் பிராணபதே ஹிருதயே, ஸ்வயம் பிராணனுக்கு இருப்பிடமான ஹிருதயத்தில் நிவேசிதா வைக்கப்பட்டுள்ளாய் என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. ஒரு தடவை ஸ்லோகத்தை வாசிக்கிறேன், பனிஷைல பதே, இந்த இதனை சமூகமா வாசிக்கச்சா என்ன பண்ணணும், அந்த அர்த்தத்தை அதுல வச்சுட்டு வாசிச்சோன்னாக்க நம்மளுக்கு சம்ஸ்கிருத பத்தி நம்மளுக்கே தெரியாத வந்துட்டு இருக்கும். பனிஷைல பதே ஸ்துவமிந்திரே பவசி பிராணசமேதி சாம்பிரதம் அமுனா பவதி யத ஸ்வயம் ஹிருதயே பிராணபதே நிவேசித, யதா அமுனா பவதி ஸ்வயம் பிராணபதே ஹிருதயே நிவேசிதா, அதஹா
பணிசைலபதேஹே ஹே இந்திரே த்வம் பிராணசமா இதி பிராணசமா பவசி இதி எத்து உக்தம் தத்து சாம்பிரதம். அது கரெக்ட் தான் அப்படின்னு பின்னாடி அடிய முன்ன சொல்லிட்டு பின்னாடி அடிய பின்னாடியும் சொல்லலாம், அப்படியும் அன்வயம் பண்ணிக்கலாம். உரகாத்ரிபதேஹே உரஸ்தலஸ்தாம் கமலே தத்கத தத்கல சங்கம் கர்ப்பமுக்தைஹி சுச்சிஹாரமஹ சுரஸ்ரவந்தி சலிலைஹி அம்பசதா அபிஷிச்யசேத்வம். அதாவது இந்த ஸ்லோகத்துல அற்புதமான தாயார் அங்க எழுதிருக்கிற இடம் வந்து அவ்வளவு பொருத்தமான இடம் அப்படின்றதுக்கு ஒரு இன்னொரு காரணாந்தரம் சொல்றாரு, எவ்வளவு பொருத்தமான இடம் அந்த இடம் அப்படின்ட்டு. உரகாத்ரி பதேஹே, உரகாத்ரினாலும் உரகம்னாலும் சேஷம்தான். உரகாத்ரி பதேஹே உரகாத்ரினா சேஷாத்ரி, அந்த சேஷாத்ரி என்ற மலைக்கு பத்தியாகிற அவருடைய உரஸ்தலஸ்தா உரகான மார்பு செஸ்ட்ல இருக்கே தாயாரே கமலே எதுகிறா தத்கல சங்க கர்ப்ப முக்தைஹி, அந்த அவருடைய கலம் அப்படின்னா அர்த்தம் கழுத்து என்கிற சங்கம், அந்த சங்கத்தில இருந்து வெளியில வருகிற சங்க கர்ப்ப முக்தைஹி, சங்க கர்ப்பமான சங்கத்துக்கு உள்ள வெளியில வரக்கூடிய அர்த்தம் சங்க கர்ப்ப முக்தைஹி, சங்கிலிருந்து வெளிவருகிறேன்னு அர்த்தம். சங்க கர்ப்ப முக்தைஹி அன்னொரு அர்த்தம் சங்க கர்ப்பத்தில் இருக்கிற முத்துக்கள்னு அர்த்தம். சங்க கர்ப்ப முக்தைஹி என்னாச்சு, சுச்சிஹார மக சுரஸ்ரவந்தி சலிலைஹி, இந்த கழுத்து வந்து சங்கம் மாதிரி இருக்கு, அதுல இருந்து அது உள்ள வந்து முத்துக்கள் இருக்கு சங்க சுக்தி அப்படின்னு, சங்க சங்க கர்ப்ப முக்தைஹி அதுல இருந்து வெளியில வர இந்த ஒளிக்கற்றை எப்படா இருக்குன்னா சுச்சிஹார மக சுரஸ்ரவந்தி, வெளுப்பான ஹாரத்தை அதாவது அங்க கழுத்து இருக்கு, கழுத்துல இருந்து கங்கா ஜலம் வருது, அதாவது கழுத்துன்றது சங்கமா இருக்கு, சங்கத்துல இருந்து எடுத்து தீர்த்தத்தை எடுத்து தானே நம்ம திருவஞ்சனம் பண்ணுவோம், அந்த மாதிரி கழுத்தாகிற சங்கத்தில் இருந்து ஹாரமாகிற ஹாரத்திலிருந்து வர ஒளிக்கற்றையாகிற கங்கை இருக்கே அதால தீர்த்தா மாற்ற மாதிரி இருக்குமா அப்படின்னு சாதிக்கிற. சதா அபிஷிச்சசே ஆல்வேஸ் யூ ஆர் பீங் குளிப்பாட்டப்படுகிறாய் அப்படின்னு அர்த்தம். சுச்சிஹார மக சுரஸ்ரவந்தி சலிலைஹி, சுச்சி சுத்தமாகிற வெளுப்பாக இருக்கக்கூடிய ஹாரம், அவள் முத்துஹாரம் பெருமாள் போட்டுருக்கார் அந்த ஹாரம் மக அதுல இருந்து வர தேஜஸ் இருக்கே அதுவே ஒரு சுரஸ்ரவந்தி என்கிற தேவநதியாக தோன்றுகிறது, அதுல இருந்து வர ஒளிக்கற்றைகளே அந்த சலிலைஹி அந்த ஜலத்தினால் சதா அபிஷிச்சசே எப்பொழுதும் அபிஷேகம் செய்யப்படுகிறாய் அப்படின்னு. என்னன்னா சில கோவில்கள் எல்லாம் சில தேவதாந்திரங்களுக்கு எப்பவும் ஜலம் இருந்துட்டே இருக்கணும், சூடு உஷ்ணம், அதனால அங்க வந்து ஒரு பர்மனண்டாவே வச்சுடுவா திருமஞ்சனம் ஆயிண்டே இருக்கும் அது பாட்டு. நம்ம பெருமாள் அப்படி கிடையாது, அவர் ரொம்ப அவ்வளவு தாபம் உடையவர் கிடையாது, ஏன்னாக்கா லக்ஷ்மி கூடவே எழுதுக்கிறதுனால அவருக்கு தாபம் இல்லை, அதனால ஹிருதயத்துல கோபமோ தாபமோ இல்லாம இருக்கார். அதனால என்ன பண்றாருன்னா தாயாருக்கு திருமஞ்சனம் நடக்கிறது பிரதி தினம் நடக்கிறது, எல்லா டயத்திலயும் நடந்துட்டே இருக்கு. எப்படுறான்னா ஒரு திருமஞ்சனம்ன்றது விசேஷமா பண்ற திருமஞ்சனம் இருக்கட்டும், அதர்வைஸ் ஆல்சோ பெருமாள் தன்னுடைய கழுத்தாகிற சங்கத்திலிருந்து வெளிவருகின்ற எங்க இருந்து அது வெளியில வர மாதிரி இருக்கு, கழுத்துன்ற சங்கத்தில இருந்து வெளியில வர மாதிரி தெரியுது, ஏன்னா ஹாரம் போட்டுருக்க ஹாரத்துல இருந்து வெளியில வர அந்த சங்கத்து அந்த முத்துக்களினுடைய ஒளிக்கற்றைகளாகிற அந்த கங்கை நதியானது ஒரு சங்கத்தின் வாயிலாக வெளியில வந்து லக்ஷ்மியாகிற அந்த தேவதையை குளிர்பாட்டுகின்றதோ என்று பொருத்தமாக சொல்லலாம் போல் இருக்கிறதுன்னு அர்த்தம். இப்ப எப்படி அன்வயம் பண்ணிக்கணும், கமலே அம்ப ரெண்டு ரெண்டு சம்போதனம், உரகாத்ரிபதேஹே உரஸ்தலஸ்தாத்வம், உரகாத்ரிபதியான பெருமாளுடைய உரஸ்தலஸ்தர இருக்கக்கூடிய நீ தத்கல சங்க கர்ப்ப முக்தைஹி, அவருடைய கழுத்தாகிற சங்கத்தின் உள்ளிருந்து வெளியில விடப்பட்ட கங்காஜலம், அதாவது எப்படிப்பட்ட கங்காஜலம்னா சுச்சிஹார மக சுரஸ்ரவந்தி, அது கங்காஜலம் நினைச்சுக்கூடாது அது ஒளி, அது அது மாதிரி இருக்கு கங்காஜலம் மாதிரி, எப்படி சுத்தமான ஹாரத்தினுடைய ஒளியாகிற சுரஸ்ரவந்தி, அதை கற்பனை பண்ணிக்கணும் கொஞ்ச நாள் ரூபகம், மகா ஏவ சுரஸ்ரவந்தி மக சுரஸ்ரவந்தின்னு அந்த ஏவ போட்டு சொன்னாக்க நடுவுல அதுதான் அந்த ரூபக அலங்காரம்ன்றது. சலிலைஹி அப்படிப்பட்ட ஜலத்தினால், ஒளிக்கற்றையாகிற ஜலத்தினால், ஒளிக்கற்றையாகிற கங்கா ஜலத்தினால் சதா அபிஷிச்சசே
எப்பொழுதும் அபிஷேகம் செய்யப்படுகிறாய் என்று பொருள். நிஜமாவே கற்பனை அழகா இருக்கு. ஏன்னா சங்கத்துல எடுத்துதானே தீர்த்த மாட்டோம், சங்கத்தால எடுத்து பெருமாளை திருவஞ்சனம் பண்ணுவா, தாயார திருவஞ்சனம் பண்ணுவா. இப்ப சங்கம் எதிரானா கழுத்தே சங்கமா இருக்குன்னு ரெண்டுத்தையும் சேர்த்து வர்ணிச்சுட்டா இருப்போம். இவளுக்கு அபிஷேகம் ஆறுதுன்றது ஒண்ணு, அந்த இடத்துல ஏழுக்கிறது உச்சிதம், அந்த இடத்துல ஏழுந்தாதான் அந்த பக்கத்துல இருக்கிற சங்கத்துல இருந்து எடுத்து அந்த முத்துக்கள் கழுத்துல அணிஞ்சுட்டு இருக்கிற ஹாரத்தினுடைய ஒளிக்கற்றையாகிற அந்த காவிரி கங்கா ஜலத்தினால் தீர்த்தா மாற்றுறதாக அமையும். அப்ப அதுக்காக அந்த இடத்துல சங்கத்தையும் வச்சு முத்துனுடைய ஒளியையும் வச்சு பிரதி தினம் திருமஞ்சனம் நடக்கிறது தாயா இருக்குன்னு சொல்றது ஒரு அற்புதமான ஒரு உத்ரேக்ஷை, அதாவது ஒரு வர்ணனை. குமாரி க்ஷீராப்தேஹே குசும சுகுமாராங்கி பவதி நவம் பத்மம் சத்தம் ரதிம ரமணீயம் விஜஹதி சரண்யேத்ரா தும்னஹா சரகிணகணம் கௌஸ்துபசிலா கடோரம் காடோரஹ ஸ்ரவசி ஸ்ரயசி கிருபயா கைடபரிபோஹோ. மறுபடியும் வாசிக்கிறேன். குமாரி க்ஷீராப்தேஹே குசும சுகுமாராங்கி பவதி நவம் பத்மம் சத்மம் ரதிம ரமணீயம் விஜஹதி சரண்யேத்ரா தும்னஹ சரகிணகணம் கௌஸ்துபசிலா கடோரம் காடோரஹ ஸ்ரயசி கிருபயா கைடபரிபோஹோ என்று அழகான ஸ்லோகம். இதுலயும் அழகான உத்ரேக்ஷை இருக்கு. ஹே க்ஷீராப்தேஹே குமாரி, குமாரி க்ஷீராப்தேஹேன்னு ஆரம்பிக்கிறது. க்ஷீராப்தேஹே புத்ரி, க்ஷீராப்தியான பார்க்கடலனுடைய புத்திரியே குமாரி க்ஷீராப்தேஹே. பார்க்க போனா ரொம்ப சுலபமா இருக்கும் ஸ்லோகங்கள்லாம். முதல்ல பாக்குறதுக்கு என்னடா அது இவ்வளவு பெரிய ஸ்லோகம், பிரமாதமா இருக்கே நம்மளுக்கு புரியுமோன்னு தோணும். ஆனா கிட்ட போயிட்டாக்க ஸ்லோகங்கள் அதனுடைய அர்த்தத்தை ரொம்ப அழகா சொல்லி கொடுத்துரும். க்ஷீராப்தேஹே குமாரி, நீங்களும் அந்த மாதிரி சுலபமா இருக்குன்னு நினைக்கணும்ன்றதுக்காக அதை சொல்றேன். ஒரு நாள்ல ஒரு நாள் அந்த டைம் வரும், ஸோ நம்மளுக்கும் ஈஸியா புரியுறது அப்படின்ற ஸ்டேஜ் வரும். ஏன்னா கண்டினியூஸா கேட்கணும், கண்டினியூஸா சாகித்யத்துல அமிழ்ந்திருக்கணும். குசுமசு குமாராங்கி, அது அடுத்த விசேஷம். மலர் போன்ற சுகுமாரமான மிருதுவான அங்கத்தை உடையவளே குசுமசுகுமாராங்கி. குசும சுகும அது வருது பாருங்க, அந்த அலிட்டரேஷன் குசுமன் வந்திருக்கு, இங்க சுகுமாராங்கன்னு வந்து அந்த சப்தத்தையே அப்படி திருப்பி போட்ட மாதிரி குசும சுகும. இதுல இருக்கிற சப்தங்கள் இதுலயும் இருக்குன்னு அர்த்தம். குசும சுகுமாராங்கி, அது ஏண்டா குசுமம், குசுமம்ன்ற சப்தம் புஷ்பத்தை சொல்றது, சுகுமாரம்ன்ற சப்தம் எங்கேந்திர அதுக்கு வந்ததுனாக்க அப்படியே கொஞ்சம் குசுமத்தை சுகுமம்னு மாத்திடுங்கோ அது ஆயிடும்னு அர்த்தம். சுகும அப்படின்ற அதுல இருக்க எழுத்தையே திருப்பி போட்டு பண்ணிட்டான். சுகுமாராங்க, சுகுமாரம்னா கோமலம்னு அர்த்தம். சுகுமாராங்க அங்கி பவதி, நீயானவள் இருக்கியே பவதி குசும சுகுமாராங்கி. அப்புறம் இன்னும் விசேஷம், சரண்யே நீ எல்லாருக்கும் புகலிடத்தை கொடுக்கக்கூடியவளே, அதாவது எல்லாராலும் புகலிட புகழ் அடைய தகுந்தவளே. நவம் மிருதிம ரமணீயம், நவம் புதியதுமாக புதியதுமாகவும் மிருதிம ரமணீயம் மென்மையாலா மென்மையா மிருதிமம்னா மிருது மிருதுதா, அந்த மிருதிம ரமணீயம் மிருதுவா இருக்கிறதுனாலேயே ரமணீயமான சத்ம இல்லமாகிற பத்மம், பத்மத்தை உனக்கு வந்து எவ்வளவு அழகான ஒரு ஒரு அற்புதமான ஒரு இடம் உனக்கு இருப்பிடும். அது என்னன்னா தாமரை, அந்த தாமரை மிருதுவா இருக்கு, மிருதிமமாகவும் ரமணீயமாகவும் மென்மையாகவும் இருக்கு அழகாகவும் இருக்கு. அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி அதுல உட்காண்டக்கா அவளுக்கு அவ்வளோ அற்புதமா இருக்கும். அதை விட்டுட்டு அந்த சத்மம் பத்மம், சத்மம்னா வீடு, மிருதிமரமணீயம் சத்ம, சத்மம்னு சொல்லக்கூடாது சத்ம தான் சொல்லணும், ஏன்னா சத்ம 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 சத்மனி சத்மானின்னு அது நபும்சகலிங்க சப்தம். மிருதிமரமணீயம் சத்ம, ரொம்ப மிருதுவாகவும் அழகாகவும் இருக்கக்கூடிய சத்ம வீட்டாக வீடாகிற பத்ம பத்மம் பத்மத்தை, இங்க பத்மம் சொல்லலாம், பத்மம் பத்மத்தை விஜகதி விட்டு விட்டு விஜகதி துவம் அஜெக்டிவ் விஜகதி விஜகந்தியோ விஜகந்தியஹான்ட்டு விஜகன் புல்லிங்கத்துல வரும், விஜகந்தி விஜகதின்ட்டு அது ஸ்ரீலிங்கத்துல விஜகதி பவதி. அந்த விட்டு விட்டு நீயானவள் என்ன பண்ணுகிறாள்னா நல்ல இடத்த விட்டுட்டா, நல்ல இடத்த விட்டுட்டு என்ன பண்றானா, நகாத்ராத்தும் எங்களை காப்பாற்றுவதற்காக, எப்படி ஒரு குழந்தைய காப்பாத்தணும்னா ஒரு மிருகம் கூட என்ன பண்ணும், சாதாரணமா தன்னுடைய உசிர பணையம் வச்சு அதை சிங்கத்தில இருந்து காப்பாத்துறதுக்கு பிரயத்தனப்படும் பாருங்க. அந்த மாதிரியாக எங்களை பாபத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக கைட்டபரி போகோ, கைட்டபனை கொன்ற அந்த பெருமாள் இருக்காரு, அவருடைய கைட்டபரிப்புவான அந்த பெருமாளுடைய சரக்கிணகணம் அம்புகளால் அங்கங்கு அடையாளம் தெரியக்கூடிய அந்த கௌஸ்துபசிலா கடோரம், கௌஸ்துபசில கௌஸ்துப கல்லும் மேல
இன்னும் கட்டோரமாயிருக்கு. கஸ்துவ கல்லால கட்டோரமாயிருக்கு அந்த ஹிருதயம். ஏற்கனவே நிறைய அந்த பானங்கள்லாம் பட்டு அடி எல்லாம் இருக்கு அந்தந்த, அதுவால இன்னும் கட்டோரமாயிருக்கு. அப்படிப்பட்ட காடோரஹா, ரொம்ப உறுதியான மார்பு. எவ்வளவு அடி அடிபட்டாலும் இன்னும் உறுதியா இருந்தது, அதுவே உறுதிக்கு காரணமா இருக்கு. அது வேற கௌஸ்துவ சில வேற அங்க இருக்கு. அதனால கௌஸ்துவம் இருக்கிற அந்த இடத்தை, கடினமான இடத்தை, அது மிருதுவான இடத்தை விட்டுட்டு எங்களுக்காக நீ கடினமான இடத்தை கிருப்பையா ஸ்ரேயதி, ரொம்ப கிருப்பையோட பவதி ஸ்ரேயதி. தொம்னு வந்தா ஸ்ரேயசி வரும், பவதி வந்ததுன்னா பவச்சப்த பிரயோகத்துல அது வந்து அந்ய புருஷன் தான் பிரயோகம் பண்ணணும் அப்படின்றதாக இருக்கிறதுனால ஸ்ரேயத்தின்னு பிரயோகம் பண்றார். இல்லைன்னா தொம்னு வந்தா ஸ்ரேயசின்னு பவதி கஸ்யாம் கக்ஷாயாம் பவதி பவதி அப்படின்னு கேள்வி கேட்டு அதுகளுக்கு அந்த கிராமர் பாயிண்ட்டை கிளியர் பண்ணுவேன் குழந்தை ஸ்டூடெண்ட்ஸுக்கு. கஸ்யாம் கக்ஷாயாம் பவதி 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 கஸ்யாம் கக்ஷாயாம் பவத்தின்னு பிரயோகம், கிருபையா ஸ்ரேயதி அப்படின்றதாக இந்த ஸ்லோகத்துல எங்களுக்காக நீ அந்த இடத்த வந்து அடைகிறாய்னு சாதிக்கிறார். அடுத்த ஸ்லோகம் இன்னொரு ஸ்லோகத்தை வாசிச்சுடுறேன், அன்வயத்தை சொல்லிடுறேன். கஷீராப்தேகே குமாரி குசும சுகுமார அங்கி சரண்யே நவம் மிருதிமரமணீயம் சத்ம பத்மம் விஜகதி பவதி விட்டு விட்டு நீ நகா திராத்தும் எங்களை காப்பாற்றுவதற்காக, நகன அஸ்மாக்கம் நகன் வருது நகா திராத்தும் கைட்டபரி போகோ சரக்கிண கனம், கைட்டபரிப்புவான அந்த பெருமாளுடைய சரக்கிண கனம் அம்புகள் அடிக்கடி பட்டதனால் கரடமுரடாக இருக்கக்கூடிய அந்த காடோரஹா உறுதியான மார்பு, மேலும் கௌஸ்துப சிலா கட்டோரம் கௌஸ்துப கல்லால் இன்னும் கடினமாக இருக்கக்கூடிய அந்த காடோரஹா உறுதியான மார்பை கிருபையாஸ்ரயதி, ரொம்ப பரமக்கு எங்களை மேல இருக்கு அனுகிரகத்தினால ஆசிரயதி நீ அடைகிறாய்னு அர்த்தம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.